Hi guys and welcome back to Kamma Crypto. So in the video, Bitcoin mining, is it profitable or loss? So first, last 3 months ku munnadi poyidna. So last 3 months ku munnadi vandu pathina Bitcoin vandu appo da vandu bear market ulle enter start aachu and 3-4 months munnadi. So appo vandu pathinga appadina Bitcoin miners kurukudum avu mine pannumbodhu vandu pathina nalla profit vandu gain pannittu irundanga. Ana off late vandu pathina adhaadhu ippo irukkira current condition la last 2 years ku munnadi enna revenue vandu Bitcoin miners earn pannittu irundhaangalo adhe equal ana revenue da ippoyum varudhu அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த 2 வருஷத்துல பொருளாதாரமா நிறைய ஒரு பிரைஸ் ரைஸ் எல்லாம் ஆயிருந்தாலும் இவங்களுக்கு வந்து அப்ப என்ன ரெவன்யூ வருது அப்பதான் இப்பயும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டேட்டா எடுத்திருக்காங்க. இது வந்து ஏன் வந்து இப்போ இது வந்து இந்த இதுதான் அவங்க சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அவங்க ரீசன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ பிட்காயின் வந்து ப்ரோக்ராம் பண்ணதே எப்படி அப்படின்னா நீங்க எவ்வளோ பிட்காயின் ஆக்சுவலாக 21 மில்லியன் பிட்காயின் மட்டும்தான் வந்து உலகத்திலே இருக்கு. இந்த உலகத்துலேயே வந்து 21 மில்லியன் பிட்காயின் தான் இருக்கு. ஸோ நீங்க மைன் ஒரு பிட்காயின் மைன் அடுத்தடுத்த பிளாக் வந்து உள்ள போக அதோட டிஃபிகல்டி ரேட் அதிகமாயிடும். அண்ட் இப்போ வந்து இட் இஸ் அதோட டிஃபிகல்ட் ரேட் செம்ம ட்ரெமெண்டஸா இருக்கு. அப்போ டிஃபிகல்ட் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா இவங்க மைன் பண்ணி கொண்டு போற ஹேஷ் ரேட்டும் அதிகமா இருக்கும். ஆனால் ஹேஷ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் லேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன டிஃபிகல்ட் அதிகமாக இருந்தாலும் நம்மளால அந்த ஹேஷ் ரேட் லெவலில் கொண்டு போக முடியல. ஸோ ஹேஷ் ரேட் லெவலில் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பெட்டர் சிபியு இல்லை பெட்டர் மைனிங் ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி மைனிங் கிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அந்த பெட்டர் மைனிங் கிக்ஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் அதிகமான எனர்ஜி கன்சியூம் பண்ணணும் அந்த கிக்ஸை ரன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும். ஸோ அவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு மைன் பண்ணாலும் இப்போ பிட்காயின் பேர் மார்க்கெட்டில் இருக்கிறதால அவங்க எடுக்கிற வேல்யூமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணி இவ்வளோ மைனிங் நாங்கள் பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஒரு பிட்காயினோ இல்லை 0.5 பிட்காயினோ எவ்வளவோ நாங்கள் வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதனால வர வேல்யூவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போதைக்கு கம்மி. மேபி லாங் டைமில் அது நல்லா இருக்கலாம். பட் மைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரேடர்ஸ்க்கும் மைனர்ஸ்க்கும் ஒரு வித்தியாசமாக தான். ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த யூஸ்வலி மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. பட் மைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெய்லி ரெவன்யூ மாதிரி இருக்கும் இல்லை வீக்லி ரெவன்யூ மாதிரி இருக்கும். நான் இந்த 2 நாளில் நான் இவ்வளோ மைன் பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு மார்க்கெட்டில் நான் போய் வித்துட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும். திஸ் இஸ் த மைனர்ஸோட மோட்டோவே அதுதான். 2 டேஸ் மைன் பண்ணுறது. ஸோ மைனர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் உள்ள பேலன்ஸ் தான் வந்து இந்த கிரிப்டோ மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டுருக்கு. பட் மைனர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி போட்டு இவ்வளோ பவர் போட்டு இவ்வளோ ஹார்ட்வேர்ஸ் இவ்வளோ ஜிபியூலாம் நான் வாங்கி வச்சு மைன் பண்ணி பிட்காயினை போய் ஒரு 16K நான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கால்குலேஷன். ஸோ மைனர்ஸுமே வந்து தேர் ஃபேஸிங் டஃப் டைம்ஸ் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் எங்கள் டீம் யாருமே வந்து மைனர்ஸில் வந்து எதுவுமே ஈடாகல. இப்போ நீங்கள் யாராவதுமே வந்து கிரிப்டோ ஏதாவது மைன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னா எந்த கிரிப்டோ மைன் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது மைனர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா அப்படின்னா உங்களோட டேட்டா உங்களோட நியூஸ்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ்.